செம்பியன் செல்வி பாகம் 1 அத்தியாயம் 43 திருமுகக் கழுகு. கருணாகரனை சிறைப்படுத்தும்படி ஆணையிட்ட கலிங்கன் அனந்தவர்மன் தன் உணர்வு பெற்று ஆசனத்தில் அமர்ந்தான். அவனுடைய சிந்தனை பலவாறாக சுழன்றது. எந்த கருணாகரனை சொந்தம் பாராட்டி துடித்தோமோ அந்த கருணாகரனை சிறைப்படுத்தப் போகிறோம். எந்த கருணாகரனுக்கு அருள்மொழியை தந்து கோட்டை தளபதியாக்க இருந்தோமோ அந்த கருணாகரனுக்கு சிறைவாள் வழித்து சிறுச்சேதம் செய்யப்போகிறோம். ஐயோ, அப்படி என்றால் அருள்மொழி நங்கையின் கதி? அவன் அல்லாமல் அவள் வாழ மாட்டாளே. அவளுடைய அண்ணன் செய்த சேவைக்கு இதுதானோ நாம் அளிக்கும் கைமாறு? இச்சமயம் தானே தலைவன் வியர்க்க வியர்க்க ஓடி வந்து வணங்கி நின்றான். அவனுடைய முகத்தில் ஏமாற்றம் எதிரொலித்தது. என்ன, சிறைப்படுத்தியாகிவிட்டதா? அனந்தவர்மன் மீண்டும் அரசியலுக்கு ஆளாகி அலறினான். வேந்தே, கருணாகரன் தப்பிவிட்டான் என்றான் தாமையன் குரல் நடுக்கத்துடன். தப்பிவிட்டானா? தப்பிவிட்டான் என்று கூறவா என்னிடம் வந்திருக்கிறாய் தாமையா? போய் நமது வீரர்களை நாலாபுரத்திலும் ஏவி அவனை சிறைப்படுத்தி கொண்டு வா. அவன் இல்லாமல் நீ திரும்புவாயேயானால் அவனுக்குரிய தண்டனையை நீ அனுபவிக்க நேரிடும். கலிங்கனின் இந்த ஐயுறத்தக்க முடிவைக் கண்டு தானே தலைவன் தாமையன் வெடவெடுத்து போய்விட்டான். அடுத்து அங்கு நிற்பது சரியில்லை என்று உணர்ந்து புறப்பட ஆயத்தமானான். அப்போது நில் என்று கூறிய பராக்கிரம பாண்டியனின் குரல் ஒலி கேட்டு திரும்பினான். தாமையா, அவசரமில்லை, நீ சற்று நேரம் வெளியே நிற்கலாம், நான் அழைக்கிறேன், அப்போது வா என்றான் பாண்டியன். தாமையனும் தலை வணங்கிவிட்டு வெளியேறினான். அனந்தவர்மரே, கருணாகரன் எங்கு போய்விட முடியும்? எங்கிருந்தாலும் நம்மால் அவனை கவனிக்க முடியும். இனிமேல் அவனை சிறைப்படுத்த முடியும் என்பதையும் தாமையனுக்கு தண்டனை வழங்க எண்ணுவதையும் மறந்துவிடும். இது காலம் கடந்த முயற்சி. இப்போது எனக்கு ஒரு வழி தோன்றுகிறது. என்ன வழி பாண்டியரே? இங்கு எல்லோரையும் என்னால் பார்க்க முடிகிறது, ஆனால் தென்கலிங்கன் வீமதேவனை காணவில்லையே. ஏன்? நம்முடன் சேருவதற்கு அவனுக்கு பிடிக்கவில்லை. தனித்து நிற்பதே தகுந்தது என முடிவு செய்திருக்கிறான் போலும். அதனால் நமக்கிருக்கும் முதல் வைரி வீமதேவன். அவனை தொலைத்து கட்டிவிட்டுதான் பெரிய வைரியான சோழனை முறியடிக்க வேண்டும். இதை கேட்டு எல்லோரும் உண்மை உண்மை என்று குரல் எழுப்பினர். கலிங்கதேவரே, சோழனை எதிர்ப்பதற்கு இதுவல்ல தக்க சமயம். அதற்கான நேரம் நமக்கு வாய்க்கட்டும், அப்போது கவனித்து கொள்வோம். அதற்கான வேளையில் நான் தீவிரமாக இனி ஈடுபடுவேன். இப்போது வீமனை முறியடிக்க வேண்டும், அவ்வளவுதானே? இத்தனை பெயரும் அதனை ஒப்புக்கொண்டனர். நானும் அதையே விரும்புகிறேன் பாண்டியரே. நல்லது. வீமதேவனை முறியடிப்பது என்பது எளிமையான காரியம். இதற்காக நாம் யாரும் களம் செல்ல வேண்டிய அவசியமே நேராது. இதனால் நமக்கு இம்மியும் நட்டமும் கிடையாது. அது எப்படி திரிபுவனரே முடியும்? கேளும், அரண்மனையில் சோழமாதேவி மதுராந்தகி இறந்துவிட்ட செய்தி எல்லோருக்கும் தெரியும். விக்ரமன் வடக்கு நோக்கி பயணம் புறப்பட்டது அதுவும் தெரியும். இப்போது கோதாவரி நதிக்கரையில்தான் தண்டு இறங்கியிருப்பதாக கேள்விப்பட்டேன். அவனுடன் ஒரு பாண்டிய துரோகியும் புறப்பட்டிருக்கிறான். அது சரி, அவன்தான் பயணத்துக்கு புறப்பட்டிருக்கிறானே, அவனுக்கு ஏன் இத்தனை படை? வழிபலத்திற்காக என்று நினைக்கிறேன். இவ்வளவு அறிந்த நீங்கள் இதை அறியாமல் விட்டுவிட்டீர்கள். கருணாகரன் ஒருவேளை சிறைப்பட்டால் போருக்கு ஆயத்தமாக. என்ன சொன்னீர்? ஆம், வடக்கு பயணத்தின் போரில் புறப்பட்டாலும் உண்மையில் கருணாகரனுக்கு ஆபத்து நேரிடலாம் என்று கருதி செய்த காரியம்தான் அது. கூட்டத்தில் எல்லோரும் சிறிது நேரம் முணுமுணுத்தார்கள். பிறகு அமைதி நிலவியது. அனந்தவர்மரே, குலோத்துங்கன் நீர் நினைப்பது போல கொக்கல்ல. அவன் இந்திரஜித்தை காட்டிலும் மாயம் தெரிந்தவன். இப்போது நாம் கருணாகரனை சிறைப்படுத்தினால் போர் மூளும். போர் மூண்ட செய்தி அறிந்ததும் கோடிக்கணக்கான படைகள் இங்கு வந்து குவியும். இனி படைகளை முறைப்படுத்துவதற்குள் வெற்றி தேவி அவனை வாழ்த்தி விடுவாள். நம்முடைய கனவு நிறைவேற வேண்டுமானால் சில திங்கள்கள் அல்லது ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியதுதான். இதற்குள் நாமும் படைபலத்தை செப்பனிட்டு கொள்ளலாம். அத்துடன் தந்திரத்தை தக்கபடி கையாண்டு சோழ நாட்டில் பல பிரிவுகளை உண்டு பண்ணிவிடலாம். இந்த கருணாகரனையும் கண்மூடு செய்துவிடலாம். நல்லது பாண்டியரே, இனி நடக்க வேண்டியது கொழுநுவில் இருக்கும் தென்கலிங்க வீமனுக்கு உடன் செய்தி அனுப்ப வேண்டும். கருணாகரன் தென்கலிங்கத்தை தாண்டி கோதாவரியை சேர்வதற்குள் வீமனால் அவன் சரிபட வேண்டும். வீமன் ஒருவேளை மறுத்துவிட்டால்? மறுக்கா வண்ணம் கவனித்து கொள்ள நாம் எழுதும் ஓலையில் இருக்கிறது. 5 வயது சிறுவனை யானை மேல் அமர செய்து வேங்கி படை கொண்டு உன்னை விரட்டிய இளைஞன் வருகிறான். அவனுடன் அன்று வந்த பராந்தகனும் துணை வருகிறான். அவர்களை இப்போது நீ முறியடிப்பாயே ஆனால் கலிங்க புகழை நிலைநிறுத்துவாய்.
மேலும் இச்சமயம் நீ வெற்றி பெற்றால் அன்று மழலையிடம் வெற்றி பெறுவதா என்று விட்டு கொடுத்தேன், இன்று இளைஞனை வென்றேனடா சோழனே என்று கூக்குரலை எழுப்புவதற்கு வாய்ப்பு கிட்டும். ஒருவேளை உனக்கு திணறல் ஏற்படுமேயானால் அனந்தவர்மன் உறுதியாக துணை நின்று வெற்றியை தேடித் தருவான் என்பன போன்ற வெறியேற்றும் வரிகளை ஓலையில் எழுதி அனுப்பினால் வீமனுடைய தனித்து வெற்றிக்கான விழையும் வெறியாசையும் தலை தூக்கும். உண்மையில் போரெடுப்பான், நாமும் துணை நிற்கப் போவதில்லை, அவனும் வெற்றி காணப் போவதில்லை. பழிதீர்க்கும் படலம் மிக எளிமையாக முடிந்துவிடும். ஒரே கல்லில் இரு காய்குறி. பாண்டியனுடைய ஆலோசனையை கேட்டதும் இம்முறை கூட்டத்துள் பலத்த வியப்பொலிகள் எழுந்தன. பாராட்டை பெற்ற பாண்டியன் உள்ளுக்குள் பூரித்து கொண்டான். அப்படியே செய்வோம் பாண்டியரே, ஆனால் வீமன் ஒப்புக்கொள்ளும் அளவிற்கு திருமுகத்தை எவ்வாறு அனுப்புவது? நான் சொல்லுகிறேன், உங்களில் யாராவது தெலுங்கு மொழியில் எழுதுங்கள். பிறகு அதில் நாம் எல்லோருமே கையொப்பமிட வேண்டும். பாவம் புண்ணியம் பார்ப்பவர்கள் இது பற்றியதில் என்னை பொறுத்தருள்வார்களாக. அரசியலே ஒரு பெரும் சூதாட்டம். இதில் பாவம் வெட்டப்படும் காய், புண்ணியம் வெட்டப்படும் காய். திருமுக ஓலை உருவானது. எல்லோருமே கையொப்பமிட்டனர். இது விரைவில் போய் சேர வேண்டுமே என்றான் பாண்டியன். அதற்கான கவலை தேவையில்லை என்று கூறிய கலிங்கன் அனந்தவர்மன், யாரங்கே, திருமுக கழுகை கொண்டு வா என்று கட்டளையிட்டான். சிறிது நேரத்திற்கெல்லாம் கொள்ளி கண்களால் உருட்டி உருட்டி பார்க்கும் கழுகு ஒன்றை காவல் வீரன் கொண்டு வந்தான். அதன் காலில் திருமுக குழலை கட்டி வானை நோக்கி பறக்க விட்டான் கலிங்கன். பராக்கிரமனுக்கு அது வியப்பை தந்தது. பழங்காலத்தில் அதுவும் வடக்கே இம்மாதிரியான நாகரீகம் பரவி வந்தது என்பதை வரலாறு படித்தோர் அறிவர். இது சோனர்கள் அதாவது அராபியர்கள் கண்ட நாகரீகங்களுள் ஒன்று. நல்ல ஏற்பாடு. இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொன்றாக பழக்க மிகவும் சிரமமாயிற்றே என்று கேட்டான் பாண்டியன். சிரமம் ஒன்றும் இல்லை, அதை பழக்குவதற்கு என்று ஒரு தனி கூட்டம் இருக்கிறது என்றான் கலிங்கன். அப்படியென்றால் என் குகைக்கும் ஒன்றை பழக்கி வையுங்கள் என்று கூறிக்கொண்டே வானத்தை அண்ணந்து பார்த்தான் பாண்டியன். வானில் கருமேகம் நீங்கி நிலா கண்ணி நீந்தி கொண்டிருந்தால் அத்துடன் போட்டி போட்டுக்கொண்டு வான வெளியில் நீந்தி சென்று கொண்டிருந்தது திருமுக கழுகு. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 44. கனவு கலைந்தது. செக்கர் நாதா, இப்படி யாரோ ஒரு சைவ பெரியார் கூறிக்கொண்டு வருவதாக எண்ணிவிடப் போகிறீர்கள். வானத்தில் வைகரையின் சாயல் தென்பட்டதை கண்ட புலரியத்து கட்டியக்காரன் செந்நிறத்தை தன்னிறமாக கொண்டு செங்கதிரோன் வருகையை வெங்கல குரல் எழுப்பி கூறும் சேவல் கொக்கரக்கோ என்று கூவியதுதான் நம் காதுகளில் செக்கர் நாதா என்று விழுகிறது. ஒருவேளை பறவைகளின் மொழியில் நம் காதில் விழுந்த கருத்து சரியாகவும் இருக்கலாம் அல்லவா? திருமுக கழுகு தாங்கி வந்த செய்தியை அறிந்த தென்கலிங்கத்து தெலுங்க வீமன் திகைத்து போனான். ஓலையில் பாண்டியன் பராக்கிரமன் முதல் ஒய்சாளனும் கதம்பனும் வத்தவனும் மற்றும் சாளுக்கியனும் கையொப்பமிட்டு அனுப்பியதை அவனால் தள்ள முடியவில்லை. எனவே ஏதேனும் ஏற்பட்டால் அவர்கள் உதவுவார்கள் என்ற எதிர்பார்ப்பில் வல்லமை மிக்க வீரர்கள் சிலரை ஏவி கடந்து வரும் கருணாகரனையும் அவனுடைய தோழனையும் சிறைபிடிக்க கட்டளையிட்டான். அதன் மூலம் விக்கிரமனை தூண்ட எத்தனித்தான். வீமனுடைய வீரர்கள் கிளம்பினர். காட்டை கடந்து வரும் கருணாகரனையும் முடிகொண்டானையும் சூழ்ந்தனர். நாலாபுறமும் சூழ்ந்து கொண்ட வீரர்களை சரிகட்ட முடியாத கருணாகரன் முடிவில் சிறைப்பட்டான். ஆனால் முடிகொண்டான் மட்டும் கை கலப்பு நிகழும்போது தப்ப மாட்டோம் என்று தெரிந்ததும் குதிரை மீது பாய்ந்து தப்பியோடினான். ஆகா, தன்னை அம்பலமாக விட்டு தப்பி செல்கிறானே தன்னுடைய நண்பன் என்று வெறுப்படைந்தான் கருணாகரன். அந்த வெறுப்பு வீமனின் சிறை கோட்டத்தில் அடைப்பட்டும் அடங்கியதாக காணோம். தப்பி ஓடிய முடிகொண்டான் நேரே கோதாவரி நதிக்கரையை அடைந்து நடந்ததை முதலில் பராந்தக பாண்டியரிடம் விளக்கினான். செய்தி அறிந்து பராந்தக பாண்டியர் துடிதுடித்து போய்விட்டார். ஏன், பக்கத்தில் இருந்த கண்ணூசி அரசன் கோவிந்த சந்திரனும் சினத்தின் கதைத்தலைவனாக மாறினான். வடக்கு பயணத்துக்கு புறப்படும் போது நேரே கண்ணூசிக்கு சென்று உடன் கோவிந்த சந்திரனுக்கும் செய்தியை விளக்கி கூடவே அழைத்து கொண்டு கோதாவரிக்கு வரும்படி சக்கரவர்த்தி குலோத்துங்க சோழர் பாண்டியர் பராந்தகரிடம் கூறி அனுப்பியிருந்தார். அதன்படியே பராந்தகரும் செய்திருந்தார். ஆகா, சக்கரவர்த்தியின் வருவது உணரும் நுண்ணறிவின் திறம்தான் என்னே! அரசியல் அறிவு சோழர்க்கே உரித்தான சொத்து போலும். பாண்டியர் பராந்தகரும் கண்ணூசி அரசனும் இவ்வாறு மனதுக்குள் எண்ணினர். இச்செய்தியை விளக்கும் போது துகின்மனையில் இளவரசன் விக்ரம சோழன் இல்லாமல் போனது எத்தனையோ விதத்தில் நன்மையாக போய்விட்டது. கோதாவரி ஆற்றங்கரையில் அமர்ந்து முழு நிலவை சுவைத்து கொண்டிருந்த இளவரசன் விக்ரம சோழன் பின்னே காலடி ஓசை கேட்டு திரும்பினான். அவனை நோக்கி பாண்டியரும் கண்ணூசி அரசனும் முடிகொண்டானும் வந்து கொண்டிருந்தனர்.
முழு செய்திகளையும் அமைதியாக கேட்ட விக்ரம சோழனுக்கு வியப்பு மேலிட்டது. தன்னுடைய தந்தையார் கருணாகரர் பேரில் கொண்டுள்ள அபிமானத்துக்கு எல்லையே கிடையாதா? இந்த தனி மனிதனுக்காகவா இத்தனை ஏற்பாடுகளும்? இளவரசனுக்கு கருணாகரனை பற்றி சிந்திக்க சிந்திக்க கண்கள் சிவந்து கொண்டே போயின. அவனுக்கு கருணாகரன் பேரில் எழுந்திருந்த சினம் பன்மடங்கு அதிகரிக்கலாயிற்று. அதனால் எழுந்த முடிவு முடியாது என்ற சொல்லை அழுத்தம் திருத்தமாக மூவரை நோக்கி கூற செய்தது. முடியாது என்ற சொல்லை கேட்டதும் முடிக்கொண்டான் துடித்து போய்விட்டான். அழமாட்டாத குறையில் இதுவரையில் நடந்த இன்ப துன்பங்களை விளக்கினான். முடிவில் அழுதும் விட்டான் தன்னுடைய நண்பனை காக்கும் பொருட்டு. கண்ணூசி கோவிந்த சந்திரன் எவ்வளவோ கூறி பார்த்தான். பாண்டியர் பராந்தகர் பக்குவமாக பலவாறு எடுத்து கூறினார். பல கோணங்களில் முயன்றார். எல்லாவற்றிற்குமே அசையாமல் போய்விடவே கடைசியில் பாண்டியர் துடுக்குடன், இளவரசே, இது எங்கள் கட்டளை அல்ல, சோழ பேரரசின் சக்கரவர்த்தியின் கட்டளை என்று கூறி புலி பொறித்த திருமுகத்தை எடுத்து நீட்டினார். திருமுகத்தை ஊன்றி படித்த விக்ரம சோழன் ஏதும் விளங்காமல் விழித்தான். அன்று குழந்தையாக இருந்து கண்ட வெற்றி பெரிதல்ல, இன்று இளைஞனாக வெல்வதே சிறப்புடையது என்று ஓலையின் கடைசியில் எழுதப்பட்டிருந்தது. மறுகணம் எவரிடமும் ஏதும் பேசவில்லை. நேரே துகின்மனை நோக்கி நடக்கலானான். துகின்மனையை அடைந்த இளவரசன் வட்டுடை அணிந்து வாளேந்தி புறப்பட்டான். அவனுடைய புறப்பாட்டை நோக்கியதும் முடிகொண்டான் போர் முரசம் கொட்ட ஆணையிட்டான். முரசு முழங்கியது. போர் முரசம் கேட்ட மறவர்கள் பூரித்து எழுந்தனர். அவர்களுடைய தோள்கள் உணர்வின் பெருக்கால் வீங்கி எழுந்தன. பேரிகை பேரிரைச்சலிட்டது. சல்லிகையும் கரடியையும் சண்ட மாரதத்தையும் கொண்டு வந்து நிறுத்தின. எக்காலமும் துந்துபியும் என் திசையும் எதிரொலிக்க செய்தன. வட்டுடை அணிந்த எல்லோருமே புறப்பட்டனர் தென்கலிங்கம் நோக்கி. வடகலிங்கன் அனந்தவர்மன் படையனுப்பி பாதுகாப்பான் என்று எதிர்பார்த்த வீமன் ஏமாற்றமே அடைந்தான். சோழிய படைகள் தென்கலிங்கத்துக்குள் புகுந்து சூறையாடின. வீமனின் வீரர்கள் விலா எலும்பு தெரிக்க ஓடினர். பலர் விண்ணுலகத்தை தேடினர். வேறு சிலர் மண்ணுலகின் நாட்டம் கொண்டு மண்டியிட்டு சோழர் கடலை நாடினர். நிலைக்களமாக இருந்த தென்கலிங்கம் கொலைக்களமானது. மானமிழந்த வீமன் மலையரணில் ஓடி ஒளிந்து கொண்டான். அவனை விக்ரம சோழன் நேரே சென்று மலையரணை மண்மேடாக்கி நிலைகுலைந்த வீமனை நேருக்கு நேர் சிறைபிடித்தான். சிறைப்பட்ட கருணாகரன் சிரித்த முகத்துடன் விடுபட்டு வெளியே வந்து விக்ரம சோழனை மார்போடு மார்பு அணைத்து கொண்டான். அவனுடைய கண்களில் வழிந்தோடிய மகிழ்ச்சி கண்ணீர் போரில் சூடேறிய இளவரசனின் புயங்களை குளிர செய்தது. ஆனால் இளவரசனுக்கு மட்டும் இதயத்தில் எழும்பிய ஆத்திர புயல் அடங்கியதாக காணோம். அதன் காரணமாக கருணாகரனின் நன்றி நிறைந்த தழுவல் இளவரசனுக்கு முள்படுக்கையின் வேதனையை கொடுத்தது. வெற்றி முழக்கத்துடன் சோழிய படை கோதாவரி கரையை அடைந்து இளைப்பாரி சோழ நாட்டை நோக்கி புறப்பட்டது. கங்கை கொண்ட சோழபுரத்தின் எல்லையை அடைந்ததும் இளவரசன் விக்ரம சோழனும் கருணாகரனும் எதிர்பாராத ஒன்றை கண்டனர். அதற்குள் செய்தி அறிந்த சக்கரவர்த்தி யானை பரிவாரங்களுடன் வரவேற்க எல்லையில் காத்து கொண்டிருந்தார். இதை எவர்தாம் எதிர்பார்த்திருக்க முடியும்? போரில் வெற்றி கண்ட மகனை மார்போடு அணைத்து உச்சி மோந்து கன்னத்தில் முத்தம் தந்தார். அந்த அன்பு முத்தம் விக்ரம சோழனின் சினச்சூட்டை தணிய வைத்தது. அடுத்து நின்றிருந்த கருணாகரனை கண் கொட்டாமல் ஒரு கணம் நோக்கினார் குலோத்துங்கர். கருணாகரனுடைய தோற்றத்தில் சிறு மாறுதல் தென்பட்டது. சக்கரவர்த்தியை கண்ட கருணாகரன் ஒன்றும் தோன்றாதவனாக அப்படியே கம்பம் போல நின்றுவிட்டான். கருணாகரனின் மனதுக்குள் மதுராந்தகி தேவியாரின் மறைவு புயலாக வீசியது. அந்த துக்கம் மேலிடவே மறுகணம் மன்னர் பிரானின் கால்களை தழுவி பிடித்து கொண்டு, என் அன்னை எங்கே, கோப்பெருந்தேவி எங்கே என்று கதறினான். கண்ணீர் வடித்தான். கம்மலுடன் அவனுடைய மார்பும் விம்மியது. புதல்வன் போன்ற தளபதி கருணாகரனை தூக்கி நிறுத்தி மார்புடன் தழுவிக்கொண்ட சக்கரவர்த்தி, கருணாகரா, நம் கனவை பலிக்க செய்வதற்காக வானுலகம் சென்றிருக்கிறாள் கோப்பெருந்தேவி. அவள் தன்னுடைய ஆசி உனக்கு என்றுமே இருக்கும் என்று கூறித்தான் உயிர் துறந்தாள் என்று தழுதழுக்க கூறினார். அவருடைய கலங்காத கண்களும் கலங்கின. கம்மாத நெஞ்சமும் கம்மியது. விம்மாத மார்பகமும் விம்மியது. இந்த காட்சி அங்கு கூடியிருந்த அனைவரையும் விக்க செய்தது. விக்ரம சோழனுடைய கன்னங்களிலும் துன்ப நீர் நெளிந்து வழிந்தது. சில கணங்கள் இப்படியாக சென்றன. பிறகு அவரவர்கள் தம் உணர்வு அடைந்தனர். சங்கோசை முழங்கியது. அரச தேரில் புதல்வனையும் வளர்ப்பு புதல்வனையும் அமர செய்து சக்கரவர்த்தியே தேரோட்டியாக அமர்ந்த அந்த காட்சி ஒரு கணத்தில் அங்கிருந்தவர்களின் துக்கத்தை போக்கி ஆகா ஒளி எழுப செய்தது. வியப்பில் மூழ்கினர் அனைவரும்.
திரிபுவன சக்கரவர்த்தி, விருதராச பயங்கரர், குலோத்துங்க சோழ தேவர், வாழ்க வாழ்க என்று பெருத்த எழுச்சி குரல் எழுப்பினர். வானை பிளந்த அந்த எழுச்சி குரலுடன் ஊர்வலம் புறப்பட்டது. மஞ்சத்தில் உறங்கிய வண்ணம் இறந்த கால பசுமையான எண்ணங்களை கனவு கண்டு கொண்டிருந்த கருணாகரன் முகத்தில் வேர்வை துளிகளுடன் கூடிய புன்னகை களிநடம் புரிந்தது. அடுத்து அவனுடைய முகத்தில் அழுகையின் சாயல் படர்ந்தது. அதைத் தொடர்ந்து அம்மா என்று அலறியவனாக கண் விழித்தான். அப்போது சாளரத்தின் வழியாக செங்கதிர் கற்றைகள் நுழைந்து அறையை தூய்மைப்படுத்தி கொண்டிருந்தன. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.